வணக்கம். அக்ஷு சமையல் இன்னைக்கு சந்திரகலா ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கடைகளில் மட்டுமே நம்ம வாங்கி சாப்பிட்ட இந்த ஸ்வீட் வீட்லையும் பண்ணலாம். ஒரு 20 ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். 250 கிராம் மைதா மாவு, இது வந்து நம்ம வெளியில இருக்கிற அவுட்டர் லேயர் செய்யறதுக்கு தேவைப்படும். இது கூட நமக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு 1/4 கப் நெய்யும் தேவைப்படும். இந்த மாவும் நெய்யும் வெளியில சுத்தி வைக்கிற மாவுக்கு, அது போக உள்ள வைக்கிற பூரணத்துக்கு ஒரு 300 கிராம் கோவா, வெறும் கோவா, சீனி சேர்க்காத கோவா, 300 கிராம் பவுடர் சுகர், பொடிச்ச சர்க்கரை, அது போக கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உடச்ச முந்திரி பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச பாதாம் பருப்பு, கொஞ்சம் திராட்சை, உலர்ந்த திராட்சை, அது போக சீனிப்பாகு காய்க்கிறதுக்கு ஒரு 400 கிராம் சர்க்கரை. முதல்ல வெளியில் இருக்கிற மாவு செய்ய போகிறோம். அதுக்கு அந்த 250 கிராம் மைதாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து, அது கூட நம்ம வச்சிருக்கிற 4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்க போகிறேன். அதாவது 1/4 கப் நெய்யை நான் உருக்கி இளம் சூடாக வச்சு அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு முதல்ல இதை கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த நெய் சேர்த்ததுனால அந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா கையை வச்சு கலந்து அது எப்படி கொஞ்சம் உதிரி உதிரியாக வர்ற மாதிரி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இளம் சூடான தண்ணி சேர்த்து, ஒரு 1/2 கப் தண்ணி தான் தேவைப்படும். நம்மனா கட்டி மாவாக பிசைய போகிறோம். இளம் சூடாக 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அதே நேரம் கொஞ்சம் டைட்டாக பினஞ்சி வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படி இருக்கட்டும், அதனால் தனியாக வச்சுருங்க. நம்ம இது 1/2 மணி நேரம் ஆறதுக்குள்ளே உள்ளே வைக்கிற பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காம வெறும் இந்த மாவா கோயாவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வந்து 2 லிட்டர் பாலில் இருந்து 300 கிராம் கோவா கிடச்சிருக்கு. இது நான் வந்து எதுக்கு இப்படி வறுக்கிறேன்னா, சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும், ஒரு 4-5 நாள் வரைக்கும் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி செஞ்சு இன்னைக்கு நாளைக்குள்ளேயே தீந்துடும்னா நீங்கள் அது பண்ண வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ திருப்பி அதே கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு ரெண்டையும் ஒரு நிமிஷத்துக்கு இளம் நிறம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு, கொஞ்சம் லைட் கலர் வர ஆரம்பித்த உடனே உலர்ந்த திராட்சையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, நல்லா ஒரு கலர் மணம் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கோவா கூட சேர்த்து கலந்து வச்சுருங்க. இது இப்போ எல்லாம் கொஞ்சம் ஆறட்டும், கை வைக்கிற அளவுக்கு இளம் சூடாக வர வரைக்கும் அதை ஆற விட்டுருங்க. அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த வெளி மாவை தயார் பண்ணிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் அது மாவு நல்லா ஊறிடுச்சு. இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக, ஒரு சின்ன பூரி செய்கிற அளவுக்கு உருண்டையெல்லாம், சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து எல்லாம் உருட்டி தயாராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதை ஒன்று ஒன்றா விரிக்க போகிறோம். சின்ன சைஸ் பூரியாக விரிக்க போகிறோம். மாவு போட்டு உருட்ட வேண்டாம், ஏன்னா அதில் ஏற்கனவே நெய் இருக்கிறதுனால ஒட்டாது, நல்லா இலகி வரும். நான் இப்போது ஒரு கிட்டத்தட்ட 20 வந்துருக்கு, 20 பூரியும் தயாராக வச்சுருக்கேன். இப்போ கோவா கொஞ்சம் ஆறிடுச்சு, அது கூட நான் வச்சுருந்த 300 கிராம் பொடி சுகரையும் சேர்த்து கலந்துக்க போகிறேன். நல்லா அரிச்சுன்னா சக்கரை வந்து நல்லா கலக்க முடியாது, அதனால் எல்லாம் சூடாக இருக்கும்போதே போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ பூர்ணமும் ரெடி. இப்படி சமோசா அச்சு இருக்குன்னா அதில் வச்சுட்டு ஒரு பூரி எடுத்து வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பூர்ணத்தையும் வச்சு அந்த சமோசா அச்சை நல்லா மூடி வெளியில் இருக்கிற மிச்ச மாவெல்லாம் பிரித்து எடுத்து வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஈஸியாக தயாராயிரும். இந்த சமோசா அச்சு ட்ரையாங்கிள் அச்சு இல்லாமல் இப்படி பாதி சர்க்கிள் அச்சு நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். பார்த்தீங்களா, இப்படி எல்லாத்தையும் அச்சில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இந்த அச்சு இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பூரியை எடுத்து சும்மா பிளேட்டில் வச்சுட்டு அதில் நடுவில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பூர்ணத்தை வச்சுட்டு அப்படி பாதியாக மடிச்சிருங்க. இப்படி 1/2 செமி சர்க்கிள் வர்ற மாதிரி இப்படி பாதியாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ஓரத்தை நல்லா சீல் பண்ணிடுங்க, நல்லா அமுக்கி விட்டுருங்க. ஒரு எண்டில் ஆரம்பித்து அடுத்த எண்டு வரைக்கும் கொஞ்சம் கூட அந்த மாவு வெளியே திறக்காத மாதிரி நல்லா சீல் பண்ணி விட்டுருங்க. சீல் பண்ணி விட்டுட்டு ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பிங்க. ஒரு கார்னரில் நல்லா அமுக்கிட்டு ஒரு சின்ன மடிப்பு மடிங்க. அதே மாதிரி திருப்பி அந்த இடத்துலேருந்து அமுக்கி மடிங்க, விட்ட இடத்துல திருப்பி அமுக்கி மடிங்க. இதே மாதிரி பண்ணிகிட்டே கடைசி எண்டு வரைக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே ஷேப் வந்துடும். இது வந்து செமி சர்க்கிள் ஷேப்பு. இதே இது உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் ஷேப் வரணும்னா நீங்கள் அப்போ 2 பூரி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் ஓரத்தை நல்லா மடித்து வச்சுருங்க, அது பிரியாத மாதிரி. அடுத்ததாக ரவுண்ட் ஷேப்புக்கு முதல்ல ஒரு பூரி எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் நடுவில் கொஞ்சம் பூரணத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக பூரணம் வைக்கலாம், ஏன்னா நம்ம 2 பூரி போட போகிறதுனால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பூரணம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு சின்ன பூரி எடுத்து இதுக்கு மேலாப்பில் வச்சு நல்லா அமுக்கிட்டு ஒரு சைட்லேருந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிங்க. நல்லா சீல் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீல் பண்ணுறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா அது திறந்துருச்சுன்னா பூர்ணம்லாம் வெளியில் வந்துடும். நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது நல்லா சீல் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பிங்க. இப்படி மடித்து அமுக்கிட்டு திருப்பி இப்படி மடித்து அமுக்குங்க. அதை
பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு அழகான ஷேப் வந்துடும். எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து முடிச்சிட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப் ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ப்ரொசீஜர் தான். ஆனால் ரவுண்டாக இருக்கிறதுக்கு ஒரு பேர், சர்க்கிளாக இருக்கிறதுக்கு ஒன்று சந்திரகலா சொல்லுவாங்க, ஒன்று சூரியகலான்னு சொல்லுவாங்க. மற்றபடி ப்ரொசீஜர், டேஸ்ட், உள்ளே இருக்கிற ஐட்டம் எல்லாமே சேம் தான். இதே மாதிரி மிச்சம் எல்லா பூரியும் நம்ம உள்ள பூர்ணத்தை வச்சு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு இதை நம்ம இளம் சூடில் இருக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட அந்த குலோப்ஜாமுன் பொறிக்கிற மாதிரி தான். ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் பொறிச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு அந்த என்ன சொல்கிறது மைதா மாவு வந்து கலர் வந்துடும். ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி சொத சொதன்னு சாஃப்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் முருகலாக வேணும், அந்த கிறிஸ்பியாக அந்த அவுட்டர் லேயர்லாம் பொரியணும் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா அந்த போட்ட உடனே மேலே எலும்பி வரலை, ரொம்ப பபுள் அடிக்கலை, மெதுவாக தான் அப்படி வருது. அந்த மாதிரி இளம் சூடில் வச்சு லோ ஃப்ளேம், லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷமாக பொறுமையாக பொறிச்சிங்கன்னா கலரும் லைட் கலராக வரும், பொறிஞ்சதும் நல்லா மொறுமொறுப்பாக பொறிஞ்சிருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணி பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஸ்வீட்டையும் பொறிச்சு வச்சுருங்க. அடுத்து சீனிப்பாகு காய்க்க போகிறோம். அதுக்கு 400 கிராம் சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/4 கப்லேருந்து ஒரு 1/3 கப் வரைக்கும் தண்ணி சேருங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, ஏன்னா நமக்கு கம்பிப்பதம் வர்ற வரைக்கும் பாகு காய்ச்சணும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு நேரம் ஆகும். கம்பிப்பதம் எப்படி செக் பண்ணுனா இப்படி கொஞ்சமாக தொட்டு ரெண்டு விரலுக்கு நடுவில் இழுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நூல் மாதிரி வரணும். இப்போ எனக்கு வரலை, அதனால் இன்னும் கம்பிப்பதம் வரலை. எனக்கு கூட கொஞ்சம் நேரம் காய்ச்சிருக்கேன். இப்போ நல்லா நுரத்தை வருது, அப்போ கிட்டத்தட்ட வரும்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நூல் வருது, ஆனால் உடஞ்சிருது. அப்படி உடையக்கூடாது, அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் காய விட்டுருக்கேன். இப்படி நல்லா நுர வந்தாலே கம்பிப்பதம் வந்துருச்சு, வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் செக் பண்ணப்போ ரெண்டு விரலை வச்சு இழுத்தப்போ நூல் ஃபார்ம் ஆகவும் செஞ்சது, அதே நேரம் உடையாமல் நல்லா தங்கிச்சு, அப்போ கம்பிப்பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற ஒவ்வொரு ஸ்வீட்டாக போட்டு இதில் ரெண்டு பக்கமும் நல்லா போட்டு பெரட்டி எடுத்துருங்க. இது ரொம்ப நேரம் ஊற போடணும் அப்படின்லாம் வேண்டாம். ஜஸ்ட் இப்போ நான் காமிச்சு போட்டிருக்கேன்ல, இவ்வளோ நேரம் தான், ஒரு 4 லிருந்து 5 செகண்ட் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சந்திரக்கலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் அதில் இருக்கிற மிச்சப்பாகலாம் கீழே இறங்க விட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். இதில் மேலாப்பில் கொஞ்சம் பிஸ்தாச்சியோ இல்லைன்னா முந்திரி பருப்பு வச்சு அலங்கரிக்கலாம். அப்படி அலங்கரிக்கிறதா இருந்தால் அந்த சீனிப்பாகு காயறதுக்குள்ளேயே வச்சிங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். இது உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.